வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் லால் சலாம் திரைப்படம் வெளியான நாள் ஒரு ஒர்க்கிங் டே. எல்லாருக்கும் ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் வசூல் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது நாள் நேத்து சாட்டர்டே இந்த படம் என்ன வசூல் எடுத்திருக்கு, வசூலில் வந்து முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற படம் வந்து வெளியாகி ஒரு 9 நாள் தான் ஆச்சு. அந்த படம் நல்லாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. லால் சலாம் லவ்வர் மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட வசூல் கணிசமாக குறைஞ்சிச்சா இல்லை இன்னுமே வடக்குப்பட்டி ராமசாமி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லால் சலாம் கூடவே ரிலீஸ் ஆன மற்ற படங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஸ்லாம் புக். நான் காதல் மீரான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி வெளியான ஹனுமன் திரைப்படம் வந்து நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்குங்க. இன்னுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட வசூல் நிலவரம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வாங்கினவங்களுக்கு இது எவ்வளோ ஷேரு ப்ராஃபிட் இதெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ டே 30 இந்தியாவில் வந்து ஹனுமன் படம் 95 லாக்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. ஒரே 1 மாதம் கழிச்சு கூட வேர்ல்டு வைடாக 1,08,00,000. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 226 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 287 crores. பட்ஜெட் வந்து ஒரு 50 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை ஷேர், இந்த படத்தோட ரைட்ஸை வந்து 28 கோடி வாங்கினவங்களுக்கு 155 கோடி ரூபாய் வந்து ஷேராக கிடச்சிருக்கு. இந்த படத்தோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது 127 croresக்கு மேலே. ஸோ இந்த படம் வந்து வாங்கினவங்க வந்து 28 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டோட்டலாகவே வந்து வேர்ல்டு வைடாக இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கினவங்களுக்கு ப்ராஃபிட்டாக 127 கோடிக்கு மேலே கிடச்சிருக்கு. இது வந்து பயங்கரமான ஜாக்பாட். சரி, நம்ம தொடர்ந்து வந்து ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நடுவில் கொஞ்சம் கேப் வந்ததுனால அதை மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் எஸ் த மூவி சேலஞ்ச். இது வந்து ஃப்ரேம் கிடையாது. நீங்கள் ப்ளூ தக்காளி சேனலில் என் தம்பி ரகுமான் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ரேமை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு இது என்ன படம்னு கேட்பான். நான் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுறது, ஏ ஆர்ட் மூலமாக ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுறது. அப்படி ஒரு இமேஜை பார்த்துட்டு அது என்ன மூவி அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த இமேஜை பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இந்த இமேஜை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த மூவியை கெஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நாளைக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்கும்போது அவங்களோட ஃபஸ்ட்டு யார் 5 பேர் கண்டுபிடிச்சாங்களோ அந்த 5 பேரோட பேரை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைட்டர் இந்த படத்தோட ரைட்ஸ் வந்து எவ்வளோக்கு வாங்கினாங்க, அவங்களுக்கு ஷேர் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த படம் டே 17 வந்து இந்தியாவில் மட்டும் 4,08,00,000, வேர்ல்டு வைடாக 5,28,00,000 கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய கலெக்ஷன் ஒரு 17வது நாள் அப்படிங்கும்போது மிகப்பெரிய கலெக்ஷனில் தான் பார்க்கணும். இந்த படத்தோட டோட்டல் இந்தியாவில் மட்டும் 229 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 318 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் 200 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட ரைட்ஸை 115 கோடிக்கு வாங்கினவங்களுக்கு இந்த படம் ஷேராக மட்டும் 165 கோடி கிடச்சிருக்கு. ஸோ 50 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. ஃபைட்டர் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மலையாளத்தில் தெலுங்கு மூவி, ஆக்சுவலாக இது நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள் நடித்த யாத்ரா 2. இந்த படத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியாக நம்ம ஜீவா நடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒய்எஸ்ஆர் அவர்களோட, ஒய்எஸ்ஆர் ரெட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஆந்திராவில், அவரோட வாழ்க்கை சரித்திரம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்துச்சு, அதுவே சரியாக ஓடலை. பார்ட் 2 கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 81,00,000, வேர்ல்டு வைடாக 95,00,000. ஸோ 1 கோடிக்கும் கம்மியாக தான் வந்திருக்கு. 3 நாள் சேர்த்து டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,62,00,000, வேர்ல்டு வைடாக 5,59,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. இந்த படம் இந்த 40 கோடிக்கு மேலே சம்பாதிச்சு ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகே, பிரேமலு அப்படிங்கிற ஒரு மலையாள படம் வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புதுமுகங்கள் நடித்த படம். இந்த படமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. கேரளாலேயே 2,21,00,000 கலெக்ஷன் பண்ணியிருக்கு டே 2. வேர்ல்டு வைடாக 2,63,00,000. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 2 நாளும் சேர்த்து கேரளாவில் 3,26,00,000், வேர்ல்டு வைடாக 3,96,00,000. கிட்டத்தட்ட 4 கோடி கலெக்ஷன் பண்ணிடுச்சுங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது 3 கோடி. கண்டிப்பாக வந்து இதுவும் ஒரு
பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபில்மாக வரும். நம்ம ஆல்ரெடி ஆப்ரஹாம் ஹவுஸ்லர் அந்த படத்தை பார்த்தோம், அது பயங்கர ப்ராஃபிட்டபிளாக வந்துச்சு மலையாளத்தை பொறுத்த வரைக்கும். அன்வெஷிப்பின் கண்டேதும் அப்படிங்கிற டொபினோ தாமஸ் நடித்த படம், இந்த படத்தோட டே டூ கலெக்ஷன் கேரளாவில் 1,63,00,000. பாருங்களேன், டொபினோ தாமஸ் படத்தை விட அந்த பிரேமலுங்கிற படம் வந்து ஜாஸ்தியாக கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய டேமேஜை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டொபினோ தாமஸ்க்கு மட்டும் இல்லை, ரஜினி சாருக்கும் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய டேமேஜ் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடா டொபினோ தாமஸோட படம் 2,30,00,000, அன்வெஷிப்பின் கடந்து டோட்டல் ரெண்டாலும் சேர்த்து கேரளாவில் 3,00,000,000 மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடா 4,44,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 8,00,000,000 அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிடும், படமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஷாஹித் கபூர் அவர்கள் பாலிவுட்டில் நடித்த படம் தேரி பாத்தோம் ஐசா உஜ்ஜா ஜியா, இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து டே டூவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 11,17,00,000, ஓவர்சீஸ் 7,48,00,000. வேர்ல்டு வைடாக இந்த படம் வந்து 18,65,00,000. இந்த படம் ரெண்டு நாள் சேர்த்து பண்ண டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 19,00,000,000 மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸாக பார்த்தீங்க அப்படின்னா 13,00,000,000 மேலே பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 32,24,00,000 இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது 75,00,000. ஸோ இன்னொரு வீக்கெண்டு இதே மாதிரி நல்லா ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க. தெலுங்குல ரவி தேஜா நடிச்சு வெளியான ஈகிள் படத்தோட டே டூ கலெக்ஷன் ஆந்திர தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் 4,80,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 38,00,000, ஓவர்சீஸில் 1,28,00,000. வேர்ல்டு வைடாக இந்த படம் வந்து நேற்று ஒரு நாள் மட்டும் 6,00,000,000 மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு, 6,46,00,000. இந்த படத்தோட டோட்டல் ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் 11,13,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10,00,000, ஓவர்சீஸில் 5,28,00,000. வேர்ல்டு வைடாக இந்த படம் வந்து 17,00,000 மேலே ரெண்டு நாளில் கலெக்ஷன் பண்ணிடுச்சு, 17,51,00,000. படத்தோட பட்ஜெட்டுங்கிறது 45,00,000 அப்படிங்கிறதுனால இதே மாதிரி ஒரு ரெண்டு வீக்கெண்டு ஓடிச்சு அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்குது ப்ராஃபிட் ஜோனில் போகிறதுக்கு. ப்ளூ ஸ்டார் இந்த படமே ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ 14,00,000 கலெக்ஷன் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் டே 17, 15,00,000 வேர்ல்டு வைடு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 9,14,00,000, வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 10,00,000 வந்துச்சுங்க. 1,05,00,000 கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா 10,00,000 வந்துடும். இந்த படத்தோட பட்ஜெட் 7,00,000 அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதை ஓடிடி கிட்டிட்டுலாம் கொடுத்துருப்பாங்க. தியேட்டருக்கள் கம்மியாக வாங்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டான ஃபிலிம் தான். வடக்குப்பட்டி ராமசாமி டே 9 நான் சொன்னேன்ல, லால் சலாமோட வருகைக்கு அப்புறம் இந்த படத்தோட கலெக்ஷன் குறைஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையலை, இன்னும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 59,00,000், வேர்ல்டு வைடாக 63,00,000. இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10,00,000,000 மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 10,52,00,000. இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது 10,00,000. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹிட் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஓகே, மணிகண்டன் இவர் நடித்த லவ்வர் அப்படிங்கிற படம் வந்து சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். டே டூவில் பார்த்தீங்கன்னா 1,23,00,000, வேர்ல்டு வைடாக 1,48,00,000. ரெண்டு நாள் சேர்த்து டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 2,00,000,000, வேர்ல்டு வைடாக 2,34,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 5,00,000. ஸோ இதுவும் வந்து ஒரு பயங்கர ப்ராஃபிட்டபுளான ஃபில்மாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ லால் சலாம் டே டூவில் என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3,55,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 18,00,000. நேற்றே நான் சொன்னேன் ஷோலாம் நிறைய கேன்சல் ஆகிடுச்சு டிக்கெட்டு புக் ஆகாததுனால அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடகாவில் 62,00,000, கேரளாவில் 14,00,000. நல்லா கவனிச்சுக்கோங்க, பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகங்கள் நடிக்கிற படம் வந்து அங்கே பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்டில் வெறும் 8,00,000 கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,62,00,000. ஸோ வேர்ல்டு வைடாக நேற்று மட்டும் 6,19,00,000. இதுவும் ரவி தேஜா படத்தை விட கம்மி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ டோட்டல் ரெண்டு நாள் சேர்த்து தமிழ்நாட்டில் 7,60,00,000, ஆந்திர தெலுங்கானால 49,00,000, கர்நாடகாவில் 1,59,00,000, கேரளாவில் 35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19,00,000, ஓவர்சீஸில் 5,00,000,000 மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 15,00,000 கிராஸ் பண்ணிருச்சு ரஜினி சாரோட படம் ரெண்டே நாளில், 15,49,00,000. இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது 50,00,000. இந்த 50,00,000 வந்து ரெக்கவர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு சண்டே அன்னைக்கு இந்த படத்தோட வியாபாரம்லாம் எப்படி இருக்கு, இந்த புக்கிங்லாம் எப்படி இருக்குலாம் பார்த்துட்டு நாளைக்கு அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மேலும் இந்த விடைபெறுவது உங்கள் காதல் மீரா. வணக்கம்.